ஐயாசாமி அலப்பறைகளும் அங்கிதாவோட அலைப்பறைகளும் சேர்த்து நம்மை சிரிக்க வைக்கும் லாஜிக் பார்க்காம நம்மளை சிரிக்க வைக்கிற காமெடி வீடியோ மை ஃபன்னி எக்ஸ்பீரியன்ஸுங்கிற பிளேலிஸ்ட்டில் நிறைய வீடியோக்கள் இருக்குது. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. சிரிக்க பிடிக்கிறவங்கள அதை கிளிக் செஞ்சு பாருங்கள். முதல் முதலாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் செஞ்சுட்டு தொடர்ந்து பாருங்கள். இன்னும் ரெண்டு பேர் வரல, அவங்க வர்றதுக்கு முன்னாடி நம்ம பேசிகிட்டு இருப்போம். ஐயாசாமி சமீபத்தில் கல்யாணத்துக்கு பொண்ணு பார்க்க கல்யாணமும் மாலைங்கிற நிகழ்ச்சியில் கலந்துக்கு போனான். அங்கேருந்து சமையல்காரர் ஒருத்தர் வயசானவர் மாதிரி தெரிய தலையில் மைதா மாவு கொட்டிட்டு கண்ணாடி போட்டுக்கிட்டு வந்து இவங்கள்ட்ட பேசினார். இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க, சீக்கிரமாகவே நீங்கள் நினைக்கிற மாதிரியே உங்களுக்கு பொண்ணு கிடப்பாங்க. உங்களை பற்றி சொல்லுங்கள், என்ன எதிர்பார்ப்பு சொல்லுங்கள். என் பேர் ஐயாசாமி, படிப்பு ஒன்றும் பெருசாக சொல்லிக்கிற மாதிரி இல்லை, வருமானமும் ஒன்றும் பெருசாக இல்லை. மீடியாவில் இருக்க என்னை எல்லாரும் பேயின்னு தான் சொல்லுவாங்க, நானும் பேயாக தான் ஃபீல் பண்ணுறேன். பொண்ணுக்கு அவங்க என்ன நகை போடணும்னு நினைக்கிறாங்களோ அதை போடட்டும், என்ன கார் வாங்கி தர விருப்பமும் அதை தரட்டும், என்ன ரொக்கம் தர விரும்புகிறாங்களோ அதை தரட்டும். மற்றபடி எனக்கு ஒன்றும் பெருசாக எதிர்பார்ப்பு இல்லை. வீட்டோட மாப்பிள்ளையே போகவும் சம்மதம். எனக்கு ஜாதியில் ஒன்றும் பெருசாக நம்பிக்கை இல்லை, அதனால் ஜாதி தடையிலையும் சொன்னான். அந்த நபரும் ஒரு பொண்ணு இருக்குது, அதை பற்றி சொல்ல வந்தார். உடனே இவன், அதை அப்புறமா சொல்லுங்கள், முதல்ல என்ன ஆளுங்கன்னு சொல்லுங்கன்னு கேட்டான். ஏன் கேட்குறீங்க, நீங்கள் தான் ஜாதி தடையிலேன்னு சொன்னீங்களே, இப்போ என்ன ஆளுங்கன்னு கேட்குறீங்க. காதில் ஏதோ ஜாதி பேர் சொன்னார். இவனும் வேணாம், அந்த பொண்ணு வேணாம். என்ன காரணம்னா, அந்த பொண்ணு என்னோட ஜாதி விட கீழே இருக்கு, அதுக்கு மேலே இருக்கிற ஜாதி தான் ஓகே. ஜாதி தடையிலே புது விளக்கு கொடுத்தான். அந்த நபரோ, என்ன ஏண்டா பரதேசி நாயே, 90s கிட்டு தானே நீ, உனக்கு இந்த ஜென்மத்தில் கல்யாணமே ஆகாது. மேட்ரிமோனிக்கு வந்தால் மட்டும் இப்படி புதுசாக கண்டிஷன் போடுற, உன்ன மாதிரி தான் சில பேர் இருக்காங்க. வரன் கொடுத்தா மட்டும் அவங்ககிட்ட என்ன ஜாதி பார்க்குறோன்னு சொல்ல வேண்டியது, பதிவு பண்ணும்போது மட்டும் எங்ககிட்ட ஜாதி இல்லையே அப்படின்னு சொல்ல வேண்டியது. ஓடிப்போ பரதேசி பையில, விரட்டி விட்டுட்டாங்க. மேட்ரிமோனியல் பாவங்களை இப்படி கொட்டிக்கிட்டான். அவன் வர்ற மாதிரி சத்தம் கேட்குது. தலப்பா கட்டிக்கிட்டு பாட்டு பாடிட்டே வந்தான். என் பேர் ஐயாசாமி, சினிமாவில் என் பேர் மேஷகாந்த், அதிரடி பேச்சாளர் நான். இப்போ காய்கறி வியாபாரி அஜக்தா அஜக்தான்னு ஒரு பாட்டு பாடிட்டே வந்தான். ஏன் ஐயாசாமி ஒரு மார்க்கமாகவே இருக்கேன்னு கேட்டேன். இதில் என்ன ஜோக் இருக்குன்னு தெரியல. உடம்புக்குள்ளே தலையை விட்டுட்டு உடம்பே குழுங்குற மாதிரி சிரித்தான். ஏன்டா சிரிக்கிறேன்னு கேட்டேன். நான் எங்கே சிரித்து அழுதேன், நான் நினச்சா அப்பா அம்மாவுக்கு பிறக்கலை, கிடச்ச அப்பா அம்மாவுக்கு தான் நான் பிறந்தேன். கிடச்ச அப்பா அம்மாவுக்கு பிறந்ததால் நினச்ச ஸ்கூலில் படிக்க முடியல, கிடச்ச ஸ்கூலில் தான் படித்தேன். அதில் நினச்ச மாதிரி டாக்டர் படி படிக்கல, சுமாராக தான் படித்தேன். அதனால் பெரிய அபிசர் ஆக முடியல, கிடச்ச வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன். சொல்லும் போதே அங்கிதா வந்துருச்சு. இவன் என்ன அலப்பறை பண்ணுறான், காய்கறி வியாபாரம் மாதிரி வேஷம் போட்டுட்டு வந்திருக்கான், காலையில் எங்கே போயிட்டு வந்தேன்னு கேட்டுச்சு. வேண்டிய ரெடி பண்ண சொல்லிட்டு டிரைவர்கிட்ட சொல்லிட்டு ஜிம்முக்கு போயிட்டு வந்தேன். அங்கிதா சொல்லிச்சு, என்னவோ கார் வச்சுக்கிற மாதிரி பில்டப் வேற, தமிழ்நாட்டிலே இவ்வளவு, ஏன் வேர்ல்டுலேயே சைக்கிளுக்கு டிரைவர் வச்சுட்டு நியூஸ் பேப்பரும் காலையில் பாலும் போடவும் இவன் ஒருத்தன் தான். ஜிம்முக்கு போய் தொடச்சி வச்சு பொறுக்கி கூட்ட வேலை செய்கிறான். என்னவோ பாடி பில்டிங் ரேஞ்சுக்கு அடித்து புளுகி தளர்றதை பாரு. என்னடா இது காய்கறி கடைக்கார வேஷம், உங்ககிட்ட கத்திரிக்காய் இருக்கா புடலங்காய் இருக்கான்னு கேட்டுச்சு. இந்த ஆளினால் ஐயாசாமிகிட்ட கத்திரிக்காய் புடலங்காய் தக்காளி வெங்காயம் எல்லாமே இருக்கு. எங்கள் தெருவில் இருக்கிற சேட்டு பையகிட்ட கேவலம் நகை மட்டும் வச்சுட்டு என்ன பெருமை காட்டுறான் தெரியுமா. இப்போ நான் காய்கறி விற்க போகிறேன், அவனை விட பெரிய வியாபாரி ஆக போகிறேன். தக்காளி விலை தெரியுமா? ஒரு பையன் என்னை அடிக்க முடியாது அக்கா மேடம், அந்த ரெகுலர் ரவுடிஸ் வந்தால் நீங்கள் என்னை போட்டு கொடுக்கக்கூடாது. போன வாட்டி அடிக்காமல் போனவங்கள கூப்பிட்டு அடிக்க வச்சிங்க, இந்த முறை அடிக்காமல் போனால் விலை உயர்ந்த தக்காளி வெங்காயம் எல்லாம் தருவேன். என் ரேஞ்சே வேற. ஏண்டா பரதேசி, நான் என்ன குண்டு கத்திரிக்காயா கொள்ள கத்திரிக்காயா, என்னட்டையே கத்திரிக்காய் இருக்குன்னு சொல்லுவேன். நான் என்ன புடலங்காயாடா, நெடுநெடுன்னு உயரமாகவே இருக்கேன். இப்படி இவங்க சண்டை போட்டுகிட்டே இருக்கும்போது அந்த ரெகுலர் ரெண்டு ரவுடிஸும் வந்தாங்க. அதாங்க போரடிச்சா வந்து விழுப்பாங்களே, அவங்க தான் வந்தாங்க. வேறையோரே இருக்காங்க, ஐயாசாமியை காண சொல்லிட்டு கிளம்பினாங்க. இவன் சும்மா இல்லாமல் உங்களுக்கு தக்காளி தர்றேன்னு சொன்னான். அதே குரல் திரும்பி வந்தவங்க இவனை போட்டு கும்பிட்டாங்க. அங்கிதாவும் அடிக்கிற சவுண்டு வரலையே, வெறும் சொத்து சொத்து தலகாணியில் குத்துற மாதிரி இருக்குன்னு ஏற்றி விட்டுருச்சு. ஆடி மாதம் ஆஃபரில் எனக்கு புது ட்ரெஸ் வாங்கி தரணும், அதே எழுத்துல தொடங்கி அதே எழுத்துல முடிகிற மாதிரி பில் பே பண்ணும். என்ன ஒரு வில்லத்தனம், காய்கறி வியாபார வேஷம் போட்டுக்கிட்டு அடி வாங்கிட்டு இவனும் ஒன்றும் தெரியாத மாதிரி தலை சீவிட்டு இருக்கான். இப்படித்தான் ரெண்டு பேரும் ஏதாவது அலப்பறை செஞ்சுக்கிட்டே சிரிக்க நம்மளை சிரிக்க வைப்பாங்க. மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். வணக்கம்.